டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனைகளை முழுவதும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆதி அற்புதமான தயாரிப்பு தான் விஐபி ஸ்னோர் கேர் ஆயில். இத தினமும் உங்க தலையில 3 ml தடவுறது மூலமா உங்க குரட்டை பிரச்சனையை கட்டுப்படுத்தி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். உடனே இத வாங்கி யூஸ் பண்ணுங்க, நீங்களே இதோட ரிசல்ட்ட பாப்பீங்க. இப்பெல்லாம் வீடியோ போட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் ஃபோன் வர ஆரம்பிச்சிருது. அவருக்கு ஃபோன் வந்துடுது, எனக்கு தெரிந்த நண்பர்கள் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன சார் என்ன சார்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நேற்றும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த தர்பார் படத்தோட வியாபாரத்தில் கடைசி ஒரு ரெண்டு பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்ன சார் ரஜினி படத்தை வாங்குறதுக்கு ரெண்டு பேர் தான் போட்டி போடுறாங்களா என்ன? நீங்கள் நல்லா கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் வந்து கடைசியாக போட்டிடுற ஆட்களை தான் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நடந்ததை வந்து நம்ம சொல்லலை, அதை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 14 பேர் வந்து இந்த போட்டியில் இருந்திருக்காங்க. என்ன லைக்காக நினச்சிதுன்னா, இந்த கடைசி நேரத்தில் விநியோகஸ்தர்கள் வந்து சொன்ன காசை கொடுக்காமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடுறாங்க. இது சமீப காலமாக ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. சின்ன நிறுவனம் பெரிய நிறுவனம், சின்ன படம் பெரிய படம்னு இல்லாமல் எல்லா படத்துக்கும் இந்த பிரச்சனை வருது. அதனால் படத்தை வாங்குகிற விநியோகஸ்தர்கள் சரியான ஆட்களா, அவங்க நிஜமாகவே கையில் காசு வச்சுருக்காங்களா, இல்லை வந்து அந்த கடைசி நேரத்தில் யார்ட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு வர்றாங்களா? சில பேர் தியேட்டர் அட்வான்ஸை நம்பி படத்தை வாங்கிடுவாங்க அப்புறம் அங்கேயும் வராது இங்கேயும் வராது, இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது, தெளிவாக விசாரித்து தான் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் தனித்தனியாக இன்டர்வியூ வைக்கிறாங்களா? அந்த இன்டர்வியூவில் அந்த நிறுவனத்தின் சிஇஓ கண்ணன், அப்புறம் வந்து பாமக தலைவர்களில் ஒருத்தரான ஜி கே மணியுடைய மகன் தமிழ்குமரன், அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கிறார். ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த திரையுலக அனுபவம் இருக்கிறதுனால அவங்க உட்காந்து தான் இந்த இன்டர்வியூ பண்ணுறாங்களாம். இதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற பணம் வந்து கருப்பு பணமா வெள்ளை பணமா, அக்கௌண்ட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்க, இப்படிலாம் இவங்க கேட்க ஆரம்பித்தோன்னதான் நிறைய பேர் தெரிச்சு ஓடிருக்காங்க. கடைசியாக அவங்க ரெண்டு பேர் மிஞ்சிருக்காங்க. இப்போ லைக்கா தரப்பு என்ன நினைக்குதுன்னா, இப்போ டிசம்பர் 7 வந்து அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு, அதில் வந்து எப்படியும் ரஜினி வந்து ஒரு மாஸ் ஸ்பீச்சு கொடுப்பார், அதை பிடிச்சிக்கிட்டு சேனல்லாம் ஒரு வாரம் தொங்கும், அது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக இருக்கும் தர்பாருக்கு. அதுக்கப்புறம் வந்து விநியோகஸ்தர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோட நிறைய பேர் வருவாங்க. இந்த படத்தினுடைய வியாபாரமே இப்போ சொன்னதை விட இன்னும் ஜாஸ்தியாக நடக்குங்கிற நம்பிக்கையில் அவங்க இருக்கிறதா ஒரு தகவல். நல்லது தான். ஏன்னா இப்போ லைக்கா கடைசியாக தயாரித்த 2.0 படம் இருக்குல்ல, அந்த படம் தயாரிப்பில் இருக்கும்போது அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் அப்படியே ஹோல்டு பண்ணி கடைசியாக என்னாச்சுன்னா, 2.0 படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டர்களை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அட்வான்ஸை வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க. அதில் தான் வந்து பல பேர் நஷ்டம் அப்படின்ட்டு அதை திருப்பி கேட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் போச்சு. ஸோ அந்த அனுபவம் காரணமாக இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் நேற்று நம்ம சொன்னோம்ல, ரஜினியுடைய வியாபாரத்தை வந்து விஜய் படம் வந்து முந்திருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னோன்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அது எப்படி நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொன்னீங்க, 2.0 கலெக்ஷன்லாம் மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. எங்கிட்டே சில பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டாங்க. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நேற்றைய சாதனை என்றைக்குமே முக்கியம் இல்லை, இன்றைக்கு என்ன சாதனை அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் சொன்னால் பேட்டையை விட பிகிலுடைய வசூல் வியாபாரமும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல, டிசம்பர் 7 தர்பார் ஆடியோ லான்ச் நடக்க போது ரஜினி அரசியல் பேசி தெரிக்க விடுவார் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னே இன்னொரு ஃபங்க்ஷனும் இருக்கு. அன்னைக்கு பேசணும்ல வேலூர்ல பாராட்டு விழா நடத்துறாரு அப்படின்ட்டு, அதுல ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, தானு தான் அந்த விழாவுக்கான சூத்திரதாரி, ஆனால் நடத்துறது பார்த்தீங்கன்னா சோளிங்கர் ரவி அப்படின்னு ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர். பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடத்தினாரு. ரஜினியுடைய குட் புக்கில் இருக்கிற ஒரு ரசிகர். ஆனால் ரஜினிக்கு வந்து உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. மிக சில ரசிகர்கள் தான் ரஜினிக்கே அறிமுகமான அவருடைய அன்புக்குரியவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர் தான் அந்த சோளிங்கர் ரவி. இவர் வந்து வேலூர்ல வந்து ஒரு பெரிய திருமண மண்டபத்தை புக் பண்ணியிருக்காராம். முதல்ல என்னன்னா ஒரு பொதுவான ஒரு இடத்துல தான் அந்த விழாவை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல போலீஸ் பர்மிஷன் அப்படின்லாம் பஞ்சாயத்து இருந்ததுனால
இப்போ அந்த திருமண மண்டபத்தை புக் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, சினிமா தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு மூணு பேர் தான் சீஃப் கெஸ்டாக, ஒன்று கலைப்புலி தானு, இன்னொன்று பாரதி ராஜா, இன்னொன்று ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டேவா? ஆமாம். இதில் கூடுதல் தகவலும் சொல்லிடுவோம், அதை ஜோசியம்னு நினச்சாலும் சரி, நம்மளுடைய அனுமானம்னு நினச்சாலும் சரி, ரஜினி தொடங்க போகிற கட்சியில் ரஜினி கட்சியை வந்து அறிவிக்கும் போது கலைப்புலி தானுவும் ரங்கராஜ் பாண்டேவும் அந்த கட்சியில் இணைகிறாங்களாம். சொல்லப்போனால் எம்எல்ஏ சிட்டி இவங்க ரெண்டு பேருக்கு உறுதினு ஒரு தகவல். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாலுமா? ஆமாம். ஏன்னா நேற்று நைட்டு திடீர்னு ரஜினி வந்து ஒரு பரபரப்பை கலைப்பு விட்டுட்டாரு. ஆமாம். அதாவது தமிழக மக்களோட நலனுக்கு தேவைப்பட்டா நானும் கமலும் சேர்ந்து வந்து அரசியல்ல பயணிப்போம் அப்படிங்கிற சொல்லிட்டாரு. கதைக்கு தேவைப்பட்டா நான் கவர்ச்சியா நடிப்போம். தேவைப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு, வர வேண்டியது தானே. தேவைப்பட்டால் அப்படின்னா தேவைப்பட்டால் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நாட்டு மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மாறி மாறி இரண்டு அரசுகள் தான், இரண்டு கட்சிகள் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. இவர் போனா அவரு, அவர் போனா இவருன்னு இருக்கு. ஒரு மாற்று இது வரணும்னு எல்லாருமே நினைக்கிறது இப்ப சகஜமாயி போச்சு. அப்புறம் என்ன தேவைப்பட்டால்? தேவைதான் படுது, வாங்க. இல்ல இல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேரும் போது தேவைப்பட்டதால் சேர்ந்தோம்னு சொல்லிக்குவாங்க. இப்படி அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் வந்து இன்னும் இந்த நடிப்பு அப்படின்னு ரொம்ப ஒரு குழந்தையாவே இருக்கார். குழந்தையான்னு நீங்க ரொம்ப களத்தூர் கண்ணம்மா, மொத படத்துல எப்படி வந்து அவ்வளவு ஆர்வத்தோட கலந்துக்கிறாரோ, இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான் எல்லா ஷூட்டிங்லையும் கலந்துக்கிறார். இந்தியன் டூ ஷூட்டிங் வந்து போபாலில் போயிட்டு இருக்குது நான் ஸ்டாப்பா. அதுக்கு பிரேக் விட்டுட்டு தான் வந்து இப்போ அவருடைய 60வது ஆண்டு விழா அந்த நிகழ்ச்சி. ஆமாம். அப்புறம் 65வது பிறந்த நாள் விழாலாம் அங்கே வந்து கொண்டாடினாங்க, அதில் வந்து கலந்துக்கிட்டாரு. இப்போ மறுபடியும் வந்து இந்தியன் 2 படப்பிடிப்புக்காக மறுபடியும் போபால் போறாரு. இதுக்கிடையில் கமல் சென்னை வந்தா இருக்கும் போது இப்போ சில அமைப்புகள்லாம் அவரை கூப்பிட்டுருக்காங்க. பொதுவாக கூப்பிடுவாங்களே விழாவுக்கு சீஃப் கெஸ்டா. ஆனால் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை எனக்காக இந்தியன் 2 படக்குழு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, முதல்ல முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு போயிருந்தா. சொல்றேன், சினிமா மேல அவ்வளவு தீராத காதலோட இருக்கு. இல்ல நிச்சயமா இந்த டெடிக்கேஷன் இருக்கணும்னா இவ்வளவு நாள் அவங்களை வந்து ஓட வச்சு. உள்ளவங்களுக்கு அது இருக்க மாட்டேங்குதே, கவலையா இருக்குது. நேத்து வீடியோவில் பேசும்போது இது மாதிரி ஆர்ஜே பாலாஜியோடைய அடுத்த படம் மூக்குத்தி அம்மன் படத்தில் நயன்தாரா நடிக்கிறாங்க, உடனே மீடியாவெலாம் வந்து அவங்க 40 நாள் விரதம் இருக்காங்க அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம கிண்டல் அடித்தோம்ல. ஆக்சுவலி பார்த்தா ஆர்ஜே பாலாஜியே அந்த மாதிரி மீடியாக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த படத்தில் கமிட் ஆனதுலேருந்து நயன்தாரா அசைவம் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு விரதம் இருக்காங்க அப்படின்ட்டு. பொதுவாகவே ஆர்ஜே விக்னேஷ் சிவனோட வெளிநாட்டுக்கு போனாங்களே, அதைத்தான் சொல்லலாம். அங்கே என்ன காய்கறி அவிச்சாங்க ஒருத்தர் கேட்டிருந்தாரு, விரதம் என்ன நியூயார்க்கில் போய் இருந்துகிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதான் பொதுவாகவே ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து ஒரு மீடியானாலே அப்படி ஒரு நக்கல் பார்வை இருக்கும், அதனால சரி இந்த தடி இவங்களை வச்சு செய்வோம். மூக்குத்தி அம்மன் பேரு வச்சதுனால இது நிச்சயமா பக்தி படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதாவது கே ஆர் விஜய் எல்லாம் நடிப்பாங்க இல்ல, அந்த மாதிரி பக்தி படமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. காலம் மாறி போச்சு. அந்த படத்தோட முழு கதையும் எனக்கு தெரியும். படத்துல அவங்க வந்து அம்மனா தான் வராங்க. அவங்க அம்மன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டும்தான் தெரியுமா, அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அவர் அம்மனா தெரிவார். பாக்கி மற்றவர்களுக்கு வந்து அவங்க சாதாரண நவநாகரிக மங்கையா தெரிவாங்க. இப்போ அவங்க வந்து போலி சாமியார்களை எப்படி காலி பண்றாங்கிறது தான் இந்த கதை. அதுக்கு மேல கேட்காதீங்க. ஆனா வந்து அவங்க அம்மனா நடிக்கிறது மட்டும் உண்மை. ஆனா இன்னொரு தகவல் இருக்கு, முதல்ல இந்த கதையை கேட்டு நயன்தாரா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் ஐஸ்வரி கணேஷ் என்ன பண்ணிருக்காரு, அவங்க வாங்குற சம்பளத்தை விட கூடுதல் சம்பளம் கொடுத்து அந்த படத்துல அவரை கமிட் பண்ணிருக்காங்க. ஓ, ஏன் சம்பளம் அதிகமா கொடுத்தோன்னா கதை பிடிச்சிருச்சா? ஆமா, மூக்குத்தி அம்மன் அருள் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க வேண்டியதானே. இல்லை இல்லை, அவங்க வந்து படத்தில் எல்ஆர் ஈஸ்வரி பாட்டு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இல்லைங்க, அவங்க அப்டேட்டடாக ஆகிட்டாங்க, அதனால எல்ஆர் ஈஸ்வரி பாட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சரி அப்படின்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கூட. சரி விடுங்க, கோலமாவு கோயிலான்னு ஒரு படம் நடித்தாங்க, அதில் கோலமாவை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி படம் என்ன தான் ஆச்சு? ஹாரி ஜெயராஜ் மியூசிக் பண்ணுறாரு, ஃபாரினில் ஷூட் பண்ணுறாங்க, பல கோடி ரூபாய் செலவில் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க, எந்த அப்டேட்டும் இல்லையே. அப்படியா? நம்மகிட்ட சொல்லலைன்னா அதுக்காக அங்கே வேலை நடக்கலன்னு அர்த்தமா? இல்லை, அதாங்க அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்ற. அதை வேணா சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கதாநாயகி வந்து இன்னும் முடிவாகலை. வழக்கம் போல் அந்த தேடல் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க காட்டுற பணத்தை மீறி பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி தான் ஹீரோங்கமே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் என்னென்னா இவங்க பிளான் பண்ணது வந்து டிசம்பர் மிட்டில் வந்து ஷூட்டிங் போகணும் அப்படிங்கிறதுல இவங்க உறுதியாக இருக்காங்க. என்ன மார்கழி மாதம் ஆரம்பிச்சிரும்ல, அதனால் அதுக்கு முன்னாலேயே படப்பிடிப்பு ஆரம்பிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய பிளானு.
அதன்படி இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேனியில் டிசம்பர் மிடில் வந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீ கேட்ப கதாநாயகியே இன்னும் கமிட் பண்ணல எப்படி ஷூட்டிங்னு கேட்பியா? ஓகே, இல்லை தேனின்னா வில்லேஜ் சப்ஜெக்டா என்ன? ஆமாம், கதை வந்து வில்லேஜில் தொடங்கி அப்படி சென்னை வந்து உலகம் முழுக்க டிராவல் பண்ணுற ஒரு கதை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல வில்லேஜ் கதை, வில்லேஜில் தொடங்கி சென்னையில் போய் அப்படியே உலகம் முழுக்க டிராவல். ஆமாம், இஸ்தான்புல், பாகிஸ்தான். ஸோ இப்போ என்னன்னா, ஆரிஸ் ஜெயராஜ் வந்து ஒரு சாங் வந்து போட்டு கொடுத்துட்டாராம். சரி, ஸோ இப்போ வந்து படப்பிடிப்பு தோங்குறாங்கல்ல, இந்த சாங்குடைய ஷூட்டிங் தான் நடக்குது. அந்த பாடல் வந்து அநேகமாக அண்ணாச்சியுடைய பெருமையை சொல்கிற, ஐ மீன் அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்காக இருக்கும் போல ஓப்பனிங் சாங், மிக பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அண்ணாச்சிக்கு கதாநாயகி கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, ஏன் கிடைக்கலங்கிறத யோசிச்சு பார்த்தேன். இந்த சட்ட துணிக்கு 50% தள்ளுபடி தரங்கிற மாதிரி சம்பளத்துலையும் தள்ளுபடி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது, கிடைக்காம இருக்கு போல இருக்குது.